அண்ணாமலை ரிட்டர்ன். மோடி கொடுத்த கிரீன் சிக்னல், அதிரடியான தமிழக பாஜக. கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்ற நிலையில் அரசியல் படிப்போடு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அண்ணாமலை பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் வரை தமிழக பாஜகவை வழிநடத்த தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதுவரை 30 லட்சத்தை கடந்தும் செல்கிறது. இந்த சூழலில் தொடர்ந்து அண்ணாமலை தன்னுடைய மேற்படிப்பை முடித்துவிட்டு நவம்பர் 28ஆம் தேதி தமிழகம் திரும்புகிறார். அதற்கு பின்னர் முதன் முதலாக டிசம்பர் 1ஆம் தேதி கோவையில் நடைபெறும் பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. டெல்லியிலிருந்தும் பல முக்கிய அசைன்மெண்ட் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? டிசம்பர் மாதத்திற்குள் உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிப்பது, 2026 தேர்தலுக்கான பணிக்குழு அமைப்பது, தொகுதிகளை தேர்ந்தெடுப்பது, வேறு கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தவர்களுக்கு தனி டாஸ்க், மேலும் பல கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்களை பாஜகவில் இணைப்பது, பல அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை, தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு முன்பு வாக்காளர்கள் பதிவேடை சரிபார்க்க ஒவ்வொரு மாவட்டம் தோறும் குழு அமைத்தல் என பல்வேறு திட்டங்களுடன் தமிழக அரசியலில் ரிட்டர்ன் ஆகிறார் அண்ணாமலை. அண்ணாமலை தமிழகம் வந்தவுடன் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். இந்த மாநாட்டில் முதன்முறையாக மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்கேற்க வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. மேலும் பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் அதிக நபர்களை சேர்த்தவர்கள் பட்டியலும் தயாராகி வருகிறதா? அதிகப்படியாக சேர்த்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவும் அதன் அடிப்படையில் தேர்தல்களில் முன்னுரிமை கொடுப்பது குறித்தும் அண்ணாமலை பேசியிருக்கிறாரா? தமிழக அரசியல் சூழ்நிலை தற்போது இளைஞர்களுக்கான அரசியலாக மாறியிருப்பதால் அண்ணாமலையின் ரிட்டர்ன் அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். இந்த நிலையில் அதில் 2031ஆம் ஆண்டு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகும் என தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலிலும் திராவிட சித்தாந்தமானது காலாவதியாகி வருகிறது. இது அனைத்து தேர்தல்களும் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நிச்சயம் கூட்டணி ஆட்சிதான். அதில் எந்தவித வேறுபாடுகளும் கிடையாது. அடுத்த தேர்தலில் ஒரு திராவிட கட்சியின் வாக்கு சதவீதம் 12% கீழே இருக்கும். இது நிச்சயம் நடக்கும் என்றார். அந்த இடத்திற்கு வேறு ஒரு கட்சி வரும். 2026 தேர்தல் திராவிட சித்தாந்தங்களுக்கு முடிவுகட்டும் ஆரம்பமாக இருக்கும். 2031ஆம் ஆண்டில் திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு உருவாகும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என கூறியிருக்கிறார் அண்ணாமலை. தாவேகா மாநாட்டிற்கு பிறகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை யாரும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று பேசியிருக்கிறார். அப்படியானால் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அண்ணாமலை மேலே பேசியதை முடிச்சு போட்டு பார்த்தால் எந்த கட்சி காணாமல் போகும் என்பது தெளிவாக தெரியும். ஆனால் ஏற்கனவே அதிமுக 20% தான் வாங்கியிருக்கிறது. இப்போதும் கூட அதிமுக ஒன்றிணையாமல் இருந்தால் அதிமுக தான் 12% கீழே வாங்கும். அதன் ஓட்டுகள் அனைத்தும் பாஜகவிற்கு சென்றுவிடும் என்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.